பேக் டு மை சேனல் கிறிஸ்டி த ஜீனி. இன்றைக்கி வந்து நான் என்னோடய கிச்சனில் ரொம்ப ரொம்ப லவ்வோட சமைச்சிருக்கேன். ஏன் நான் அந்த வேர்ட் லவ்வை சொல்கிறேன்னா, நீங்கள் வீடியோ பார்க்க பார்க்க உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஏன் நான் அந்த வேர்டை யூஸ் பண்ணேன்னு. வாங்க நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆமாங்க, மூணு கடாயும் வச்சாச்சு நம்ம அடுப்பில், சாரி ரெண்டு கடாய் ஒரு குழம்பு பாத்திரம் வச்சாச்சு. அதில் வந்து நம்மளுக்கு தேவையான 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் விட்டாச்சு, கொஞ்சோண்டு கடுகும் போட்டாச்சு. என்ன சமையல்னு எல்லோரும் கெஸ் பண்ணிகிட்டே இருங்க, நான் இப்போ ரிவீல் பண்ண மாட்டேன். மேபி என்னோடய இன்ட்ரோவை பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் கெஸ் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் எண்டில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம கருவேப்பிலையும் போட்டாச்சு கடுகு போட்டதுக்கப்புறமா. இப்போ கடுகு கருவேப்பிலை நல்லா வெந்துகிட்டே இருக்க, நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணி வைக்கணும். என்னென்னா, துவரம்பருப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. அதோட பச்சரிசியும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு நீங்கள் அதை தண்ணி போட்டு ஊற வச்சுருங்க. அது வந்து வந்து குழம்புக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும், அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து நல்லாவே கிடைக்கும். அது நம்ம என்ன குழம்பு பண்ணுறோன்னா, சாதாரண மோர் குழம்பு இல்லைங்க, கோவக்காய் போட்ட மோர் குழம்பு. இந்த மாதிரி கோவக்காவை நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நீங்கள் கடாயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நான் ஊற்றிருக்க ஆயிலையே தான் நான் செய்ய போகிறேன். ஆல்ரெடி வந்து என்னோட சேனல்லையே நான் கோவக்காவை வந்து எப்படி கொஞ்சோண்டு ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணணும்னு காட்டியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஒரு பொரியல் பதத்துக்கு வந்து நீங்கள் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மித்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அது கூட இப்போ 2 கடாய் வச்சுருக்கோம் இல்லையா, 1 கடாய்க்கு தேவையான சின்ன வெங்காயத்தை நம்ம வந்து சாப் பண்ணியாச்சு. சாப் பண்ணிவிட்டு அந்த சின்ன வெங்காயத்தை வந்து அதில் ஆட் பண்ணிடுறோம். அது வந்து நல்லா வதங்கி வர வரைக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 பல்லு, அதாவது 10 பல்லு இல்லை, பூண்டுக்கு தான் பல்லு சொல்லுவாங்க, 10 சின்ன வெங்காயம், பெரிய சைஸ் சின்ன வெங்காயம் எடுத்து நீங்கள் சாப் பண்ணி அதை நீங்கள் வந்து இதுக்கு ஆட் பண்ணிடுங்க. இப்போ தான் நோட் பண்ணுறேன், ஒருவேளை கேமரா ஆங்கிள் கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டேன்னு. ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம குக்கிங்கை திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கோவக்காவையும் கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுத்துட்டே இருங்க. அப்பப்போ வந்து கோவக்காவை சிம்மில் போட்டு அதுக்கப்புறம் ஹையில் வச்சு அந்த மாதிரி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா நல்லா அது வரும். அந்த கடாய் எதுக்கு வச்சுருக்கோம்னா, முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுறதுக்காக தான். முருங்கைக்கீரை தாங்க சூப்பர் செம்மையாக இருந்ததுங்க அன்றைக்கி ஃப்ரெஷ். இப்போ வந்து சம்மர் டைம்ன்றதுனால முருங்கைக்கீரை சீசன் வந்து நல்லாவே வந்துடுச்சு. நம்ம நல்லா வந்து இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி முருங்கைக்கீரையை சாப்பிட்லாம், அவ்வளோ ஸ்ட்ரென்த் நம்மளோட பாடிக்கு. ஆனால் ஒன்றே ஒன்று பிரச்சனை என்னென்னா, இந்த முருங்கைக்கீரையில் கையில் கழுவும் போதெல்லாம் வந்து அப்படியே ஒட்டிக்கும் நம்ம கையில், பிச்சாக் பிச்சாக்குன்னு சொல்லிட்டுன்னு. அதாவது நம்ம ஒவ்வொரு கீரையாக எடுத்து 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 நம்ம போடணும். 3 வாட்டி வந்து நம்ம எப்படியும் கீரைனாலே அலசிடணும், அது வந்து நல்லா ஃப்ளோட் ஆகும் பாருங்கள் கையில் எப்படி ஒட்டுக்குச்சின்னு சொல்லிட்டுன்னு. அது ஒன்றே ஒன்று தாங்க எனக்கு அந்த முருங்கைக்கீரையில் பிடிக்காது, ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா பிடிக்கும், ஏன்னா அவ்வளோ டேஸ்ட் அந்த முருங்கைக்கீரைக்கு. இப்போ வந்து நல்லா நீங்கள் வதக்கிடுங்க. எந்த கீரை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் உப்பு போட்டுட்டு நீங்கள் வந்து மேலே மூடி போட்டு மூடவே மூடாதீங்க, அது வந்து அந்த பச்சை கலரை அப்படியே ரீடைன் பண்ணும். நான் முருங்கைக்கீரைக்கு வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணல, ஏன்னா வந்து அது பசங்க இருக்கிறதுனால. இப்போ வந்து 100 கடாய் எதுக்கு வச்சுருக்கேன்னா, கத்திரிக்காய் பண்ணுறதுக்காக தாங்க. அது வந்து ஃபுல் கத்திரிக்காவையே நம்ம அப்படியே வதக்கி எடுக்க போகிறோம், செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கத்திரிக்காவை எடுத்துகிட்டு இப்படி 4 இதாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் கட் பண்ணும்போது வந்து அதில் புழு இருக்குதா இல்லைன்னா வார்ம்ஸ் இருக்குதான்னு கூட நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வந்து ஒவ்வொரு கத்திரிக்காவாக நீங்கள் கட் பண்ணி அந்த காம்பு எடுத்துருங்க. இப்போ நான் ஏன் உங்களுக்கு வந்து அதிகமாக லவ்வோட இந்த குக்கிங்கை நான் பண்ணேன்னு சொன்னேன்னு புரியுதா பாருங்கள். ஹார்ட்டின் ஷேப் பிரிஞ்சால், இந்த பிரிஞ்சால் கடையில் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த மாதிரி ஹார்ட்டின் ஷேப்பில் ஒரு பிரிஞ்சால் வந்து இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதனால் அந்த பிரிஞ்சாலை போட்டு நல்லா லவ்வோடு இன்றைக்கி நான் சமைச்சேங்க. உங்கள் வீட்லேயும் வந்து நீங்கள் எப்போவுமே லவ்வோட சமைங்க. இந்த பிரிஞ்சால் இருந்தால் தான் சமைக்கணுன்றதுலாம் கிடையாது, ஆல்வேஸ் லவ்வோடு நீங்கள் சமைக்கும் போது வந்து ரொம்பவே வந்து உங்களோட டிஷ்ஷு ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக வந்துடும். இந்த பிரிஞ்சாலை வந்து கட் பண்ணுறதுக்கு எனக்கு மனசே இல்லை. சரி நம்ம இந்த சைடு மட்டும் கட் பண்ணலாம், இப்படி இன்னொரு சைடு கட் பண்ணோன்னா அது வந்து 2 பிரிஞ்சால் ஆகிடும், அதனால் நம்ம ஹார்ட்டின் ஷேப்போடவே ரீடைன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டுன்னு நான் சென்டராக கட் பண்ணவே இல்லைங்க, அதை அப்படியே நான் போட்டுட்டேன். இப்போ வந்து பிரிஞ்சாலையே நம்ம போட்டுட்டோம், ஒரு கரண்டி எடுத்து அதை ஒரு கிண்டு கிண்டி அதையும் நம்ம வச்சுட்டோம். அதே சமயத்தில் வந்து கோவக்காய் அடி பிடிச்சிராமல் இருக்கிற மாதிரி நம்ம வந்து இது பண்ணுறோம் பாருங்கள். அந்த ஒரு கோவக்காய் எப்படி லைட்டாக கலர் மாறிக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. இப்போ நம்ம வந்து அதுக்கு தேவையான முருங்கைக்கீரைக்கு தேவையான மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன், எப்போவுமே 1/2 டீஸ்பூன் தான் நான் என்னோடய குக்கிங்கில் யூஸ் பண்ணுவேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கீரையை நல்லா பரட்டி கொடுத்துருங்க. இங்கேயும் கத்திரிக்காவையும் வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அந்த மஞ்சத்தூள் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கோவக்காவையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து கீரைக்கு தேவையான சால்ட்டு, பிரிஞ்சாலுக்கு தேவையான சால்ட்டு, கோவக்காய்க்கு தேவையான சால்ட்டு, அப்புறம் பிரிஞ்சாலுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட்
பண்ணிக்கோங்க. கோவக்காய்க்கு வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பிரிஞ்சால் வந்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுங்க, அவ்வளோதான். அதில் செம்ம டேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிரிஞ்சாலை. உங்கள் கிட்ஸோ உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. யூஸ்வலாக வந்து பிரிஞ்சாலில் வந்து அந்த கொலக்கொல தன்மை இருக்கிறனால நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம வந்து கீரையும் வந்து ஒரு பக்கம் கிண்டி விட்டுடலாம். இப்போ வந்து பிரிஞ்சாலில் வந்து நம்ம ஆவிலேயே தான் வேக விட போகிறோம். அதனால் வந்து ஒரு மூடி போட்டாச்சு பிரிஞ்சாலுக்கு. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட மோர் குழம்புக்கு தேவையான தேங்காய் எடுத்துக்க போகிறோம். ஒரு 2 பத்தை தேங்காய் எடுத்துக்கோங்க. 2 பத்தை தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி போட்டு, அது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ங்க, ஜீரகம் தாங்க ஆட் பண்ண போகிறோம். அது கூட ஜீரகத்தை வந்து நம்ம ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன், இல்லைங்க ஹாஃப் டீஸ்பூன் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிடணும். இந்த குண்டு பச்சை மிளகாவில் வந்து நான் புளு பார்த்தேன், இன்றைக்கி சமைக்கிறதுல இல்லை, அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் பயம். அதனால் நான் அதை கீரியே போட்டு புளு இருக்குதான்னு பார்த்துட்டு தான் நான் அதை போட்டேன். அப்புறமா வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இப்போ ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அது கூடவே நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த அரிசி பருப்பு, இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறினா போதும். அதை வந்து நம்ம இதோட சேர்த்துட்டு நல்லா மையான்னு வந்து நீங்கள் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதை வந்து இந்த கோவக்காய் மிக்சரில், கோவக்காய் ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அது நல்லா வந்து அந்த பொரியல் பதத்துக்கு வந்துருச்சான்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நல்லாவே வந்து அது கலர் மாதிரி பொரியல் பதத்துக்கு வந்துருச்சு. இப்போது அந்த மிக்சரில் வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், ஜீரகம், அரிசி பருப்பு, பச்சை மிளகாய் விழுதை வந்து நம்ம சேர்த்துடலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆல்ரெடி வந்து நீங்கள் சில்லி பவுடர் போட்டிருக்கீங்க, அதனால் குழம்பே வந்து கலர் சேஞ்ச் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கிண்டி விடும் போது வந்து குழம்பு வந்து நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து நல்லா அது வந்து ஒரு கொதி கொதிக்கட்டும். அப்போ தான் வந்து அந்த தேங்காய் பச்சை மிளகாய் ஸ்மெல்லாம் நல்லா போகும். இந்த சைடில் வந்து நீங்கள் நம்ம வந்து ஆவிலே வேக வச்சிட்ருக்கிற கத்திரிக்காவையும் ஒரு வாட்டி செக் பண்ணிவிடுங்க. அது வந்து நம்ம நடுவில் கட் பண்ணியிருக்கனால அந்த கட் பண்ண இடம் வரைக்கும் சீக்கிரமாக வெந்துடும். அந்த கார்னரில் இருக்கிறது வந்து வேகாது. அதனால லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து விட்டுட்டு திருப்பி அதை ஒரு கிண்டு கிண்டு விட்டுட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. இந்த சைடு வந்து நம்ம இப்போ தேவையான அளவு வாட்டரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், மோர் குழம்புக்கு தேவையான வாட்டரை. அதுவும் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ வந்து அடுத்து வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டேன்னு, நம்மளோட மோர் குழம்பு கத்திரிக்காவும் கீரையும். கத்திரிக்காவை பாருங்கள், அந்த ஹார்ட்டின் ஷேப் அப்படியே இருக்குது இல்லையா பார்க்குறதுக்கு. அது தாங்க நான் இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறேன். ஹார்ட்டின் ஷேப் வந்து உடையவே உடையலை, நல்லா அதே ஷேப்லேயே இருந்தது. நல்லா மூடி வச்சுருங்க, ஒரு 10 மினிட்ஸ் வந்து திறக்கவே திறக்காதீங்க. அடுத்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா, தயிர் பாக்கெட் தான் தேவை. தயிர் வந்து ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் அப்படியே வந்து நீங்கள் மோர் குழம்புல ஊற்றக்கூடாது, அது வந்து ஒரு மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் வந்து அது நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை மோர் குழம்புல ஊற்றணும். பாருங்கள், மோர் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ அதுக்கு தேவையான சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். தயிரை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த திப்பி திப்பியாக இருக்கிறதெல்லாம் வந்து போயிடும். நல்லாவே வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட் மிக்சர் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த சைடில் என்னென்னா ஒரு கடாயை வச்சுட்டாலே இவ அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, அது எதுக்குன்னா முருங்கைக்கீரைக்கு நம்ம தேங்காய் பூ போட போகிறது கிடையாது. யூஸ்வலாக தேங்காய் பூ தானே எப்போவுமே போடுவோம். இந்த வாட்டி வந்து வேர்க்கடலை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. வேர்க்கடலை என்கிட்ட வந்து ஃப்ரை பண்ண வேர்க்கடலை இல்லை, அதாவது ரோஸ்டட் பீனட்ஸ் வந்து என்கிட்ட இல்லை. அதனால் வந்து நான் பீனட்ஸை வந்து ஃப்ரை பண்ணிட்டுருக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன், நான் வந்து குட்டி ஸ்பூன் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த அளவுக்கு 3 to 4 ஸ்பூன்ஸ் வந்து நீங்கள் பீனட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டுருங்க. அதுக்குள்ளாரையும் இங்கே வந்து பிரிஞ்சால் லைட்டாக வந்து நல்லாவே வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதை இன்னும் வாட்டி ஒரு வாட்டி பரட்டி விட்டுட்டு நீங்கள் திருப்பி வந்து பீனட்ஸ்க்கு போயிடுங்க. பீனட்ஸ் வந்து நல்லாவே இதாகிடுச்சு. இங்கே வந்து நம்ம மிளகான்றேன் பாருங்கள், இந்த மோர் குழம்புக்கு ஏற்ற தயிரை வந்து நம்ம அடிச்சிட்டோம். இப்போ மோர் குழம்பு வந்து ஃபுல்லில் இருக்குது. சிம்மில் வச்சுட்டு தான் நீங்கள் தயிர் ஊற்றணும். தயிர் ஊற்றின பிறகு மோர் குழம்பு கொதிக்கவே கூடாது. கொதிச்சிச்சுன்னா தயிர் வந்து பிரிஞ்சு போயிடும், அப்புறம் குழம்பும் தயிரும் தனித்தனியாக இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து சிம்மில் போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. அது கொதிக்கிற அளவுக்கு நீங்கள் விடவே விடாதீங்க. அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திருப்பியும் கிண்டி விடுங்க. திருப்பியும் இதே மாதிரியே ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 10 மினிட்ஸ் வாக்கில் அடுப்பில் இருந்தால் போதும் அந்த மோர் குழம்பு. நம்மளோட மோர் குழம்பு வந்து ரெடி ஆகிடும் தாராளமாக. இப்போ வந்து நம்ம கத்திரிக்காவும் வந்து
வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சி. ஒரு 80% வந்து குக் ஆகிடுச்சி கத்திரிக்காய். நல்லாவே அந்த இதெல்லாம் வந்து கோட்டிங்கெல்லாம் மசாலா கோட்டிங்லாம் அதில் போயிடுச்சு. இந்த கத்திரிக்காயில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டே இன்னும் செம்ம தனியாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த ஃப்ளேவர் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த வேர்க்கடலை வந்து நல்லா வந்து வறுத்தாச்சு. இந்த வேர்க்கடலை கூட வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்க போகிறோம். வேர்க்கடலை காஞ்ச மிளகா அதையும் போட்டு, ஐயோ சுட்டுருச்சே, காஞ்ச மிளகாவும் போட்டு அதை நம்ம வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போது வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் நேரம் அரைச்சி எடுத்துகிட்டு வர வரைக்கும். வேர்க்கடலை வந்து ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க. நம்ம தேங்காவை எப்படி வந்து அரைக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி உதிரி உதிரியாக குற குறைன்னு அரைக்கிறோம்ல, அதே மாதிரி தான் வந்து நீங்கள் வேர்க்கடலையும் வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வேர்க்கடலை வந்து அரைச்சி அரைச்சாச்சு. சரி, முருங்கைக்கீரியை வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டுன்னு திருப்பி அடுப்பில் வச்சு லைட்டாக நான் வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம அந்த வேர்க்கடலை, அரைச்ச வேர்க்கடலையை வந்து நம்ம அதில் போட போகிறோம். நீங்கள் வந்து ஃபுல் 3 டேபிள் ஸ்பூனும் அப்படியே போட்டுறாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது, அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இதில் வந்து காஞ்ச மிளகா போட்டிருக்கிறனால அந்த லைட்டாக சூடு பண்ணோன்னா அந்த காஞ்ச மிளகாவோட ஸ்மெல்லு போயிடுன்றதுக்காக லைட்டாக சூடு பண்ணி நான் வந்து இந்த இதை வந்து மிக்சரை வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட கீரை பொரியல் செமையாக ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் உளுத்தம் பருப்பு சென்னாதால் இது உங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டி தாங்க. பச்சை பசேர்னு இருக்குதுங்க கண்ணுக்கு, அப்படியே சாப்பிட்ற மாதிரி. ஐயோ, நம்ம வீட்டில் செஞ்சு கீரை சாப்பிட்றது ஒரு தனி சுகந்தாங்க. பாருங்க, நம்மளோட கத்திரிக்காய் அவ்வளோ சூப்பராக வெந்துருச்சு. நம்மளோட ஹார்ட் ஷேப்பும் அப்படியே இருக்குது, ரொம்ப சூப்பராக ஆயிடுச்சு. நம்மளோட மோர் குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக எல்லோ கலரில் ஹோட்டல் ஸ்டைல் மோர் குழம்பும் ரெடி ஆயிடுச்சுங்க. அந்த கோவக்காய் வந்து நம்ம சாப்பிடும்போது அந்த வாயில் படுறது வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம அதை கடிச்சு சாப்பிடும்போது சான்ஸே இல்லை. இப்போ நம்மளோட ஃபுல் சமையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. சரி, நம்ம வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு வத்தல் பொரிச்சின்னு சொல்லிட்டுனு, இப்போ நான் வந்து வத்தல் பொரிச்சுட்டு வத்தலும் வந்து இது கூட வச்சு சாப்பிடும்போது செமையாக இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து வத்தல் பொரிச்சிக்கலாம். இந்த வத்தல் வந்து மம்மி வாங்கி கொடுத்து விட்டாங்க. இப்போ நம்மளோட சர்விங் டைம் ரெடி ஆகிடுச்சிங்க, சாப்பாடு டைம். செம, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன் இந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு. நீங்களும் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருப்பீங்க இதை சமைச்சி சாப்பிட்ணுன்றதுக்காக. கண்டிப்பாக வந்து கொஞ்சம் போல் எஃபர்ட் எடுத்திங்கன்னா நம்ம நல்லா சாப்பிட்லாங்க. சூப்பருங்க, அங்கே பாருங்கள் கத்திரிக்காய் பொரியல் அப்படியே அந்த கிளேசி ஃபினிஷோட ஷைனிங்கோட இருக்குது பார்த்திங்களா. நான் லவ்வோட சமைச்சேன்னு சொன்னேன், அதனால்தாங்க என் ஹார்ட்டையே நான் வச்சுருக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கீரை பொரியலையும் இப்போ வந்து நம்ம வச்சிருப்போம். வா, ஐயோ சான்ஸே இல்லைங்க, சூப்பருங்க. போங்க, ஐயோ பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குன்னா சாப்பிட்றதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ ஹெல்த்தியாக நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு சமைச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு லாட் ஆஃப் பிக் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குங்க. நீங்கள் சமைச்சு மட்டும் கொடுங்க, எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், வாவ் அப்படி சொல்லிட்டுன்னு. இப்போ பாருங்கள், நம்ம மோர் குழம்பு அப்படியே அந்த சாதத்தில் ஒழுகி வரும்போது செமையாக இருக்குதுங்க. இப்போவே சாப்பிட்ற மாதிரி தாங்க இருக்குது அந்த குழம்பு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த கோவக்கா அதெல்லாம் ரெண்டு வத்தலும் வச்சாச்சுங்க, சூப்பரோ சூப்பர் இன்றைக்கி சமையல். இப்போ இதை எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்கிறேன் பாருங்கள். சாதத்தில் மோர் குழம்பை போட்டு கொஞ்சம் பிசைஞ்சு அந்த வெந்த கத்திரிக்காவை எடுத்து பாருங்கள் அதுக்குள்ளே எப்படி சூப்பராக வெந்திருக்குதுன்னு. அந்த ஒரு ஃபுல் பீஸையும் அப்படியே நம்ம எடுக்க போகிறோம், கீரையவும் அப்படியே நம்ம எடுக்க போகிறோம். சாதத்தை நல்லா பிசைஞ்சு அதை எடுத்து ஆன்னு நல்ல பெரிய வாயாக திறந்து செஞ்சு சாப்பிடுங்க. சீ யூ பபாய் இன் அனதர் வீடியோ. பபாய்.